வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முகக்கவசமின்றி நடமாடினால் இனி பிடியாணையின்றி கைது, போலீசார் கடும் எச்சரிக்கை. அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் 50% கட்டில்களை கொரோனா நோயாளிகளுக்கு ஒதுக்கவும் சுகாதார அமைச்சு அவசர சுற்றறிக்கை. இந்தியாவிடமிருந்து 100 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை கொள்ளடவு செய்ய இலங்கை தீர்மானம். தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளியொருவர் மட்டக்களப்பில் கைது. தினமும் 250 பேர் கொரோனாவிற்கு பலி, மருத்துவர் நவீன் டி சோய்சா கருத்து. மாகாண எல்லைகளில் முப்படையினர் குவிப்பு, முடங்கியது மாகாண தொடர்புகள். மாவட்ட எல்லைகளில் மேலதிக வீதி தடைகளை இடுவதற்கு தீர்மானம். 1 கிலோ பால் மாவுக்கு குறைந்தது 260 ரூபாய் விலையேற்றுமாறு கோரிக்கை. நாடு உடன் மூடப்படுவதை தவிர வேறு மாற்று வழியில்லை, அரசுக்கு இடித்துரைத்தது எதிர்க்கட்சி. திருகோணமலை பொது வைத்தியசாலையில் கொரோனா நோயாளிகளை அனுமதிக்க இடப்பற்றாக்குறை. ஜனாதிபதி மக்களின் உயிர்களுடன் விளையாடி வருகின்றார். அன்றகுமார திசாநாயக்க சாடல். முகக்கவசம் அணிதல் தொடர்பான சட்டத்தை மிகவும் கடுமையாக நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு கட்டளை சட்டத்திற்கு அமைய கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாத அல்லது முகக்கவசத்தை முறையாக அணியாத நபர்கள் பிடியாணையின்றி கைது செய்யப்படுவார்கள் என்று அவர் எச்சரித்துள்ளார். நபர் ஒருவர் முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களில் நடமாடுவாராயின் அவர் தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு கட்டளை சட்டம் மற்றும் இலங்கை குற்றவியல் சட்டத்தின் தண்டனை சட்ட கோவையில் 264 உறுப்புரைக்கு அமைவாக குற்றம் புரிந்தவராக கருதப்படுவார். இது பிடியாணையின்றி கைது செய்யப்படக்கூடிய குற்றமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை விசேடமாக எதிர்வரும் 2 வாரங்கள் தீர்மானம் மிக்கது. வுஹான் மாறுபாட்டை விடவும் 2 மடங்கு இது பரவும். 5 வினாடிகளிலும் முகக்கவசத்தை அகற்றினால் அந்த காலப்பகுதியில் டெல்டா வைரஸ் தொற்றிக்கொள்ளும் ஆபத்து உள்ளதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பரவலை தடுப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவத்துறை இயக்குநர் மருத்துவர் சந்திம ஜீவந்திர தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் உள்ள மொத்த நோயாளர் கட்டில்களில் 50% கட்டில்களை கோவிட் நோயாளர்களுக்கு ஒதுக்குமாறு சுகாதார அமைச்சு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அவசர நோயாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள் போன்றோருக்கு மேற்கொள்ளப்படுகின்ற அறுவை சிகிச்சை மற்றும் சிசேரியன் போன்ற வளமையான நடவடிக்கைகளில் தலையிடாமல் கோவிட் நோயாளர்களுக்கு வைத்தியசாலைகளில் இடம் ஒதுக்குவதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை கோவிட் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற பிரதான வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று குணமடைகின்ற நோயாளர்களை மேலதிக சிகிச்சைகளுக்காக இடைநிலை வைத்தியசாலைகளுக்கு அனுப்புவதன் மூலம் பிரதான வைத்தியசாலைகளில் தொடர்ச்சியாக புதிய நோயாளர்களுக்கு இடமளிக்கும் வகையில் ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படும் என்று வைத்தியர் அசில குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 100 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் கொள்ளனவு செய்ய இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கொரோனா சிகிச்சை நிலையங்களில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயத்தை தொடர்ந்தே அரசாங்கம் இவ்வாறு கொள்ளுணவு செய்ய தீர்மானித்துள்ளது. அடுத்த வாரம் அளவில் இந்தியாவிடமிருந்து குறித்த தொகை ஆக்சிஜன் கொள்ளுணவு செய்யப்படும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். தேவைக்கேற்ப எதிர்வரும் காலங்களில் இந்தியாவிடமிருந்து ஆக்சிஜன் கொள்ளுணவு செய்யப்படும் என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமையில் தினமும் இடம்பெறுகின்ற கொரோனா மரணங்கள் 250 கடந்து சென்றிருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தினமும் 5000 மேற்பட்ட தொற்றாளர்கள் பதிவாகி வருவதாக உத்தியோக பெற்ற தகவல்கள் கிடைத்திருப்பதாக அந்த சங்கத்தின் உதவி செயலாளரான மருத்துவர் நவீன் டி சோய்சா தெரிவித்துள்ளார். இந்த எண்ணிக்கையானது வரும் வாரங்களில் இரட்டிப்பாகலாம் என்றும் அவர் எதிர்ப்பு கூறியுள்ளார். மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி ஒந்தாச்சிமடம் பிரதேசத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளியொருவர் கடற்படையின் புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் பயணித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்துவதற்கு கட்டளையிட்ட போதிலும் கட்டளையை மீறி சென்ற நபரை இவ்வாறு கைதாகியுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றை அதிகாரிகள் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த நபர் தமிழீழ விடுதலை புலிகளின் தொடர்பாடல் பிரிவில் இருந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்படுகின்ற சில வழிகாட்டல்களை சட்டமாக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படவுள்ளது. சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராச்சி இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் திங்கட்கிழமை குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என்று சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதை அடுத்து மேலும் புதிய கட்டுப்பாடுகளை அறிவிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக அறிய கிடைத்துள்ளது. இதேவேளை இனி நாடு முடக்கப்படாதென்றும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்திருந்தார். இந்நிலையிலேயே இன்று சனிக்கிழமை மேலும் கொரோனா கட்டுப்பாடுகளை அறிவிக்க தீர்மானித்துள்ள அரசாங்கம் களியாட்ட விடுதிகள், மதுபான விடுதிகள் உள்ளிட்ட வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள இலங்கை வங்கியின் கிளை கொரோனா அச்சுறுத்தலை அடுத்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அந்த கிளையின் உதவி முகாமையாளருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகின்ற மேலும் 6 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மாத்தளை நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களை ஒருவார காலத்திற்கு மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திருகோணமலை, சேரனுபுரம் மற்றும் ஊவா, பரணகம் ஆகிய நகரங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். ஜினோஃபார்ம் தடுப்பூசிகளை 2000 ரூபாவுக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் லுனாவ வைத்தியசாலையில் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 50 வயதான நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கோவிட் தடுப்பூசி செலுத்துகின்ற போது வழங்கப்படுகின்ற அட்டையை தயாரிப்பதற்காக பணம் பெற்றுக் கொண்டுள்ளதாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த சந்தேக நபர் மொரட்டுவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மொரட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கான வயதெல்லையினை 17 இருந்து 18 அதிகரிப்பதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த அதிகார சபையின் தலைவர் முதித்த விதான பத்திரன கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார். 17 வயதுக்குட்பட்டவர்கள் சிறுவர்களாகவே கருதப்படுகின்றனர். அவர்களுக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதில் சிக்கல் நிலை உள்ளது. எனவே இந்த காரணிகளை கருத்தில் கொண்டு சாரதி அனுமதி பத்திரம் பெற்றுக் கொள்வதற்கான வயதெல்லையினை 18 அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். செஞ்சோலை படுகொலையின் 15வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார். பல்வெட்டித்துறையில் உள்ள தனது அலுவலகத்தின் முன்பாக இன்றைய தினம் காலை சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். குறித்த அஞ்சலிக்கு போலீசார் ராணுவத்தினர் தடைகளை ஏற்படுத்திய போதிலும் அவற்றினையும் மீறி அஞ்சலி செலுத்தினார். புதுக்குடியிருப்பு வள்ளிவனம் பகுதியிலிருந்த செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது கடந்த 2006 ஆகஸ்ட் 14 விமானப்படையினர் மேற்கொண்ட குண்டுவீச்சில் 54 மாணவிகளும் 7 பணியாளர்களுமாக 61 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். 150 மேற்பட்ட மாணவிகள் படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் 19 தொடர்பான புள்ளி விவரங்களை மாற்றி ஜனாதிபதி மக்களின் உயிர்களுடன் விளையாடி வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்றோகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கட்டமைப்பின் பிரதிநிதிகளுடன் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை கூறியுள்ளார். இப்படியான தொற்று நோய்க்கு முன்னறிவிப்பே தேவையானது என்பதுடன் அதற்கு சரியான புள்ளி விவரங்கள் இருக்க வேண்டும். எனினும் ஜனாதிபதி புள்ளி விவரங்களை மறைத்து வைரஸை புறந்தள்ளி வருகின்றார். கடும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்பது மருத்துவ நிபுணர்கள், கோவிட் ஒழிப்பு குழுவில் செயற்படுகின்ற அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மாத்திரமல்லாது சுகாதார அமைச்சர் நிலைப்பாடாகவும் உள்ளது. அது மாத்திரமல்ல, கடும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமரும் கருதுகின்றார். எனினும் ஜனாதிபதி இவை அனைத்தையும் கவனத்தில் கொள்ளாது மக்களுடன் மரண விளையாட்டில் ஈடுபட்டு வருகின்றார் என்று அன்றோகுமார் திசநாயக்கா மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 ஆபத்திலிருந்து மக்களின் உயிரை பாதுகாப்பதே சகலரதும் பிரதான பொறுப்பாகும், அதன் பின்னர் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். கோவிட் அச்சுறுத்தலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு தற்போது தேவைப்படுவது பொருளாதாரமா ஒட்சிசனா என்பதை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் இடித்துரைத்துள்ளார். தற்போது நாட்டில் நிலவுகின்ற உண்மையானலையை அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும். போலியான தரவுகளை மக்களுக்கு வழங்குவதை நிறுத்த வேண்டும். மக்களை வாழ வைக்க நாடு உடனடியாக மூடப்படுவதை தவிர வேறு மாற்று வழியில்லை. இந்த ஆபத்திலிருந்து மக்களை பாதுகாப்பது அனைவரதும் பொறுப்பாகும், அதன் பின்னர் பொருளாதாரத்தை கருத்தில் கொள்ளலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 1 கிலோவுக்கு குறைந்தது 260 ரூபாய் விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என பால்மா இறக்குமதியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். முன்னதாக அவர்கள் 1 கிலோவுக்கு 350 ரூபாய் விலை உயர்வை நாடியிருந்தனர். மேலும் இறக்குமதியாளர்கள் சுங்கவரி, துறைமுகம் மற்றும் விமான நிலைய வரிகளை அரசாங்கம் தள்ளுபடி செய்ய முன்வந்ததை வரவேற்றனர். இருப்பினும் வரி விலக்கின் தாக்கம் 1 கிலோவுக்கு 35 ரூபாய் மட்டுமே லாபம் இருக்கும் என்று தொழிற்துறை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ஒரு டன் பால்மா விலை 4,300 அமெரிக்க டாலராக இருந்தது. இப்போது 3,800 அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளது. இதனால் உள்ளூர் சந்தையில் எங்களால் லாபம் ஈட்ட முடியாது. வரிச்சலுகையை தள்ளுபடி செய்வதன் மூலமும் உலக சந்தையில் விலை வீழ்ச்சியின் மூலமும் பால்மா விலையை இன்னும் 260 ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிவாயுவினை விற்பனை செய்யாது பதுக்கி வைத்திருக்கும் வர்த்தக நிலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன் தெரிவித்தார். தற்போது நாட்டில் எரிவாயு விநியோகிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் எரிவாயுவினை பதுக்கி வைக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. எனினும் அவ்வாறு பதுக்கல் ஈடுபடுகின்ற வியாபாரிகளுக்கு எதிராக
சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்ததோடு தமக்கு தேவையானவர்களுக்கு மாத்திரம் எரிவாயுவினை திரட்டுத்தனமாக வழங்குவதாகவும் ஏனையோருக்கு இல்லையென்று திருப்பி அனுப்புவதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள எரிவாயு விற்பனை நிலையங்கள் அனைத்தும் சோதனையிடப்பட உள்ளதாகவும் யாழ்ப்பாண நகரப்பகுதியில் எரிவாயு பதுக்கி வைக்கும் உரிமையாளர்களின் பெயர் விவரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இன்றைய தினத்திலிருந்து சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போது நாட்டில் லிட்டோ எரிவாயு விநியோகிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிவாயு பெறுவதற்கு பொதுமக்கள் வரிசையில் காத்திருப்பதையும் காண முடிகின்றது. மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ள நிலையில் மாகாண எல்லைப் பகுதிகளில் முப்படையினரின் ஒத்துழைப்புகளுடன் போலீசாரால் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் சோஹன தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு மாத்திரமே மாகாணங்களுக்கிடையில் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது தேவையானோர் மாத்திரம் பயணிக்க முடியும். இது தொடர்பில் விசேடமாக கண்காணிக்குமாறு மாகாண எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகள், நடமாடும் கண்காணிப்பு பிரிவு மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் கண்காணிப்புகளில் ஈடுபடுகின்ற அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த கண்காணிப்புகளுக்கு ராணுவத்தினர், கடற்படையினர் மற்றும் விமானப்படையினரின் ஒத்துழைப்புகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக மேல் மாகாணத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய பிரதான வீதிகள், குறுக்கு வீதிகள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட சகலவையும் கண்காணிக்கப்பட உள்ளன. இதேபோன்று ஏனைய மாகாண எல்லைகளிலும் பயணிக்க முடியாது. மாகாணங்களுக்கிடையில் பொது போக்குவரத்துகள் இயங்க முடியாது. மீறி இயக்கப்பட்டால் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மாவட்ட எல்லைகளில் மேலதிக வீதி தடைகளை இடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக போலீசாருடன் ராணுவத்தினரையும் கடமையில் ஈடுபடுத்த உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. மாவட்டங்களுக்கிடையில் பயணிப்போர் தொடர்பில் ஆராயப்படுவதுடன் இந்த நடவடிக்கையை கடுமையாக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பொது வைத்தியசாலையில் கொரோனா நோயாளிகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் மேலதிக நோயாளிகளை அனுமதிக்க இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தொற்று உறுதி செய்யப்பட்ட பின்னர் பல மணி நேரம் வெளி நோயாளர் பிரிவு கதிரையில் அமர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பரிதாப சம்பவத்தை இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணொருவர் தெரியப்படுத்தியுள்ளார். மாவட்டத்தில் தற்போது நோயாளர்களின் வீதம் அதிகரித்து வருவதனால் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக செல்கின்றவர்கள் நோயாளர்கள் அனுமதிக்கின்ற இடத்தில் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் தொற்று உறுதி செய்யப்பட்டால் கொரோனா நோயாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 9 வார்டுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். திருவோணமலை பொது வைத்தியசாலையில் கொரோனா நோயாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வார்டு நிரம்பியுள்ளதால் நோயாளர்கள் அனுமதிக்கின்ற இடத்தில் தாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் வேறு சிகிச்சைகளுக்காக வருகின்ற நோயாளர்களுக்கு COVID-19 தொற்று ஏற்படும் அபாயம் தோன்றியுள்ளது. திருகோணமலை பொது வைத்தியசாலை நிர்வாகத்தினர் தொற்றாளர்களின் வீதம் அதிகரிக்கும் பட்சத்தில் இடப்பற்றாக்குறையை தீர்க்கும் விதத்தில் புதிய வார்ட் மற்றும் கட்டில்களை அதிகரிக்க வேண்டுமென்று நோயாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வீரியம் அதிகரிப்பு காரணமாக மக்கள் இறுக்கமான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி அவதானமாக செயல்படவும் அண்மையில் உள்ள சேரிவில பிரதேச இலக வியாபாரிகள் கடைகளை மூடப்பட்ட முன்மாதிரியாக உள்ளார்கள் என்று பெருகல் பிரதேச செயலாளர் HM ஹனி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் இப்பொழுது மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய அண்டைய பிரதேச செயலகமான சேருவிலை பிரதேச செயலக பகுதிக்குட்பட்ட பகுதியிலே கடைகள் அனைத்தும் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. வர்த்தக சங்கத்தினுடைய ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவின் காரணமாக இது பொதுமக்களுடைய பாதுகாப்பை மேற்கொள்வதற்காக அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு செயற்திட்டமாகவே நாங்கள் கருதுகின்றோம். எனவே வெறுகல் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் காணப்படக்கூடிய பகுதி மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இதை நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தூர இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல ஏனைய இடங்களுக்கு செல்வதை நாங்கள் மிக தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமும் இருக்கிறது. எங்களுடைய கிராம சேவையாளர் பிரிவுகளிலே அநேகமான கிராம சேவையாளர் பிரிவுகளிலே அங்காங்கே கொரோனா தொற்றாளிகள் இனங்காணப்பட்டுள்ளதாக பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஊடாக எமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது டெல்டா வைரஸ் என்ற வைரஸ் உருவாக்கப்பட்டு இந்த கொரோனாவினுடைய வீரியம் மாற்றப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பகுதியிலிருந்து இல்லாமல் செய்ய முடியும் என்பது தொடர்பில் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்திருத்தல் தேவையாக இருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தவறியுள்ளமை உயிர்த்தனியார தாக்குதலை தடுக்க நல்லாட்சி அரசாங்கம் தவறியதை விட மோசமான விடயமாகும் என்று மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இதனை தெரிவித்துள்ளார். புலனாய்வு தகவல்கள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலும் தாக்குதலை தடுத்து நிறுத்த தவறியமைக்காக நல்லாட்சி அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க வேண்டுமோ அதேபோன்றே கொரோனாவால் உயிரிழக்கின்றவர்களின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரிக்கும் இந்த வேளையில் நாட்டை முடக்குமாறு மருத்துவ சுகாதார நிபுணர்கள் விடுத்த வேண்டுகோளை புறக்கணிப்பதற்கான பொறுப்பை இந்த அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
உயிர் தனியார் தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக 300 உயிர்களை காப்பாற்ற தவறியமைக்காக மைத்ரி ரணில் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். அதேபோல் சுகாதார நிபுணர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்ற போதிலும் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.